பல பேர் தவறுகள் செஞ்சுட்டு சிறைச்சாலையில் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வருத்தங்கள் அவங்க மனசில் ரொம்ப ஆறாத ரணமாக இருக்கும். அந்த தழும்புகள் எப்போவுமே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கும்னா, ரொம்ப அதிகமாக கோபம் வந்துச்சு, அந்த கோபத்தினால இந்த தவறுகள்லாம் செஞ்சிட்டேன். அந்த தவறுகள் கை கலப்பில் போயிட்டு ரொம்ப அதிகப்படியான பொருட்சேதம் உயிர் சேதம்லாம் உண்டாச்சுன்னா தான் அவங்க வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க சிறையில் இருக்கும்போது தான் அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமாக கோவப்படுறதா தான் இருக்கும். இந்த கோவத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி எப்போவுமே கோவப்படுவாங்க, எல்லாருக்கிட்டுமே ரொம்ப தவறுதலான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இது அந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்குமே சரியாக படலை. அவங்களுமே எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, உன்னுடைய இந்த குணம் வந்து சரியில்லைம்மா, நீங்கள் அதிகமாக கோவப்படுற இந்த கோபம் உன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும், தயவு செஞ்சு உன்னுடைய இந்த கோவப்படுற குணத்தை மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் யார் சொன்னாலுமே அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த கோவத்தினால அவங்க எல்லாரையுமே இலக்க நேரிட்டது, யாருமே அவங்கக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட அந்த பெண்மணிக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. இப்போ ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. அந்த தனிமையில் இருக்கும்போது தான் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்ட்டு. இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, இது எல்லாத்துக்குமே அவங்க அதிகமாக கோவப்படுறது தான் காரணம் அப்படின்ட்டு. சரி, இந்த கோவத்தை எப்படியாவது நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அவங்களால அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. இப்போது அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வராரு. அவர் வந்து எல்லா வீடுகளுமே யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த பெண்மணியோட வீட்டுக்கும் வராரு, வந்துட்டு யாசகம் கேட்குறாரு. உடனே இந்த பெண்மணி அந்த மனிதரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருடைய முகத்தை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு ஒன்று தோணுது, இந்த மனிதரால் தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட, ஐயா உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு அறிவாற்றல் உடையவர்னு தெரியுது. என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பேரை இழந்துட்டேன், எல்லாருமே யாருமே என்கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது, இது எல்லாத்துக்குமே என்னுடைய கோபம் தான் காரணம், அதுவுமே நான் உணர்ந்துட்டேன், ஆனாலுமே என்னால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. உங்கள் முகம் அவ்வளோ சாந்தமாக இருக்குது, கண்டிப்பாக உங்களால் என்ன இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுத்த முடியும், கண்டிப்பாக உங்களால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்குறாங்க. இப்போ அந்த ஜென் குரு இதெல்லாமே கேட்டுட்டு, இங்கே பாருமா, இந்த கோவத்துக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. இப்போ பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தியானம் பண்ணுங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறை இருக்குது. எங்கிட்ட யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு மருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பையிலிருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பாட்டிலில் ஏதோ ஒரு விதமான திரவம் இருக்குது, அதை கையில் கொடுத்துட்டு, இங்கே பாருமா, இதுதான் வந்து கோவத்தை போகடிக்கிற ஒரு மருந்து, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, இது என்ன பண்ணு, உனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அந்த சமயத்தில் உன்னுடைய நாக்கில் இந்த மருந்தை 4 சொட்டு விட்டுக்க, அப்படி நாக்கில் அந்த 4 சொட்டை விட்டுட்டு வாயை வந்து மூடி வச்சிடணும், அதுக்கப்புறம் வாயை திறக்கவே கூடாது, அடுத்த 10 நிமிடங்களுக்கு நீ வாயை திறக்கவே கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய கோபம் வந்து சரியாகும், இந்த மருந்து வந்து சரியாக வேலை செய்யும், அதை விட்டுட்டு நீ மருந்து நாக்கில் விட்டதுக்கப்புறமா வாயை திறந்து ஏதோ பேசினீன்னா இந்த மருந்து வேலை செய்யாது, உன்னுடைய கோபமே போகாது, அதனால் இந்த மருந்தை மட்டும் நீ சரியாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் அந்த பெண்மணிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஜென் துறவி அங்கேருந்து போயிடுறாரு.
உடனே அந்த பெண்மணியுமே அந்த துறவி சொன்ன மாதிரி எப்போல்லாம் அவங்களுக்கு கோபம் வருதோ அந்த சமயத்திலலாம் வேகமாக ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்டு அந்த பாட்டிலை எடுத்து 4 சொட்டுகள் அதிலிருந்து எடுத்து அவங்க நாக்கில் விட்டுக்குவாங்க. விட்டுட்டு கம்முன்னு வாயை முடிக்குவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக வாயை முடிட்டு இருப்பாங்க. அடுத்து 10 நிமிடங்களுக்கு இதை கடைப்பிடிப்பாங்க. இது கடைப்பிடிக்கிறதுனால என்னாச்சுன்னா, அடுத்து ஒரு சில நாட்கள்லேயே நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரவே இல்லை. அப்படியே ஒரு சில நாட்கள் வந்து ஒரு சில வாரங்களாக மாறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகிட்டாங்க. மற்ற மனிதர்களுமே இந்த பெண்மணிக்கிட்ட வந்து சகஜமாக பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பெண்மணிக்கிட்ட பேசினாவே இவங்க வந்து எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, ரொம்ப அதிகமாக கோபப்பட்டு வார்த்தைகள் வந்து தாறுமாறாக வெளியில் வரும். அதனால் எந்த மனிதர்களுமே இந்த பெண்மணிக்கிட்ட பேசவே தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களுமே எப்பவும் போல் இந்த பெண்மணிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த பெண்மணி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த சமயம் மறுபடியும் அந்த ஜென் குரு அங்கே வராரு. வந்தவரை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வேகமாக ஓடி போயிட்டு அந்த ஜென் குருவோட காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு, குருவே நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த மருந்தை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மருந்து சாப்பிட்றதுனால எனக்கு கோபமே வர்றதில்ல. அப்போ அதிகமாக கோபம் வந்தாலுமே அந்த மருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்ட உடனே அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த கோபம் என்னை விட்டு போயிடுது. நான் வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கிறேன். எல்லார் மத்தியிலுமே என்னுடைய மரியாதை அதிகமாக இருக்குது. எல்லா மனிதர்களுமே என்கிட்ட சகஜமாக பேசுகிறாங்க. எனக்கு வந்து மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் கொடுத்தது வந்து மருந்தே கிடையாது, அது வெறும் சாதாரண தண்ணி தான். தண்ணியை தான் நான் வந்து ஒரு பாட்டிலில் அடித்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஆனால் நான் அந்த சொன்ன வழிமுறைக்கு பார்த்தீங்களா, அந்த 4 சொட்டை வந்து நாக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் 10 நிமிடங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வழிமுறை தான் இந்த கோபத்துக்கான சரியான மருந்து. எப்போல்லாம் நீங்கள் கோபப்படுறியோ அந்த சமயம் உன்னுடைய வார்த்தைகள் வந்து தாறுமாறாக வெளியில் வரும். உன்னுடைய கோபத்தோட முதல் வெளிப்பாடே வந்து வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சக்தி மிகுந்தவை. நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவங்கள வந்து புண்படுத்திடும். ஏன்னா வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத கத்தி மாதிரி தான். மற்றவங்கள வந்து வெளிப்படையாக காயப்படுத்தாது, ஆனால் அவங்க மனசை ரொம்ப ரணமாக்கிறோம் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே. அதனால் அந்த 10 நிமிடங்களுக்கு நீ எதுவுமே பேசாமல் இருந்தினாவே அதுக்கப்புறம் உன்னை கோபம் வந்து தன்னால் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே சரியாக இருக்கும். அதனால தான் உன்னை 10 நிமிடங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்குரு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பெண்மணிக்கு புரியுது, கோபத்துக்கான உண்மையான மருந்து கோபப்பட்ட அந்த சமயங்களில் ஒரு சில நிமிடங்கள் பேசாமல் இருக்கிறது தான் அப்படின்ட்டு. அப்பையிலிருந்து இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே கோபப்படாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் எல்லா மக்களுமே இந்த பெண்மணிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்மணிக்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம கோபப்படுவோம். அந்த கோபத்தோட வெளிப்பாடு வந்து நம்மளுடைய வார்த்தைகள்னால தான் முதல்ல வெளியில் வரும். அந்த வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும். ரொம்ப நம்ம அதிகமாக கோபப்படும் போது நம்மளை அறியாமல் பல விதமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்திடுவோம். இப்போ எதிரில் இருக்கிற அந்த மனிதர்களுமே நம்மளை மாதிரி கோபப்படக்கூடிய ஆட்களாக இருந்தால் இது வாய் சண்டையாக இருக்கிறது அடுத்து கை சண்டையாக மாறும். அது அப்படியே அதிகரிச்சுட்டே போச்சுன்னா இது பெரிய பொருட்சேதம் உயிர்ச்சேதம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரே வழி தான், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுமா. கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எப்பயெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ, ரொம்ப அதிகமாக கோபம் வருதோ, அந்த சமயங்களில் ஒரு 10 நிமிடங்களுக்கு எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருங்க. வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளுமே வராத மாதிரி பார்த்துங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே உங்கள் கோபம் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக பேச ஆரம்பிங்க. நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மனிதர்களுமே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இதனால் நீங்கள் தேவையில்லாத எல்லா பிரச்சனைகள்லேருந்துமே நீங்கள் விடுபடலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கோபத்துக்கான ஒரே மருந்து கோபப்படுற அந்த சமயத்தில் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான். இதை மட்டும் கடைப்பிடிங்க. எல்லா மனிதர்களுமே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் வாழலாம்.
இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.